புனிதர்களோடும் அப்போஸ்தலர்களோடும் அன்னை மரியாவோடும் நாமும் இணைந்து வாழ்கின்ற அந்த ஒரு உண்மையான உன்னத அனுபவம் நமக்கு சொந்தமாகும். நாம் சில நேரங்களில் நினைக்கலாம், கல்வாரியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், துன்பப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும் என்று. அது அல்ல, அப்படியல்ல. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நாம் இனியும் துன்பப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. துன்பங்கள் நம்முடைய வாழ்வில் வருகின்றது என்றால் அது நாம் செய்கின்ற தவறுகளால், நம்முடைய பலவீனங்களால், நம்முடைய பாவங்களால் தான். இறைவன் நம்மை துன்பப்பட வைக்க வேண்டும் என்று ஒருபோதும் விரும்புவதில்லை. அப்படி என்றால் கல்வாரி அனுபவத்தை, கல்வாரியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கூறுவதன் அர்த்தம் என்ன? பாவம் எப்படி உலகிற்கு வந்தது? பாவம் எப்படி உலகிற்கு வந்தது? கீழ்ப்படியாமையினால் உலகிற்கு பாவம் வந்தது. ஆதாம் ஏவால் கீழ்ப்படியவில்லை, அதனால் பாவம் உலகத்திற்கு வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தார்? கல்வாரியில் தன்னுடைய உயிரை கொடுக்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதனால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசராக அவர் உயர்த்தப்பட்டார். அத்தகைய ஒரு கீழ்ப்படிதலை நாம் வெளிக்கொணர வேண்டும். நாம் ஆண்டவர் நம்மிடையில் பலரை வந்து அந்த உயிரை தருகின்ற அந்த கீழ்ப்படிதலுக்கு இறைவன் நம்மை இறைவன் நம்மை அழைப்பதில்லை. மாறாக நாம் இறைவனுடைய சட்டங்களை, இறைவன் நமக்கு தருகின்ற நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றாலே அது இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இறைவனுடைய நெறிமுறைகள் என்ன? பழைய ஏற்பாட்டிலே இறைவன் நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அதை சுருக்கி 2 தந்தார்கள். அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, முதன்மையான கட்டளை கடவுளை அன்பு செய்வது, அதற்கு ஒத்த 2 கட்டளை உன்னுடைய அயலாரை அன்பு செய்வது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளைகளை கொடுத்தார். அதையும் சுருக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். புதியதோர் கட்டளையை நான் உங்களுக்கு தருகின்றேன், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற கட்டளையை தான். அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுது இந்த அன்பு வாழ்க்கையை வாழ்கின்றோமோ அப்பொழுது நம் அனைவருக்குமே அந்த தாவூர் மலையினுடைய அந்த மாட்சி நமக்கு சொந்தமாகும். நாம் அன்பு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது இறைவன் தருகின்ற அந்த மாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம சில நேரம் நினைக்கலாம், அன்பு செய்து வாழ்ந்தா போதுமா அப்படின்னு. எனக்கு அதுதான் கஷ்டம். இன்று அதுதான் கஷ்டமாக இருக்கிறது. யாரும் யாரையும் நம்பி வாழ்வதற்கு பயப்படுகின்றோம். மனிதர்கள் மனிதர்களை நம்பி வாழ்வதற்கு நாம் பயப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து வாழ அழைக்கின்றார். நாம் எப்பொழுது அன்பு செய்து வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றோமோ அப்பொழுது இறைவன் அந்த விண்ணக அனுபவத்தை, இறை அனுபவத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக்குவார். எனவே அன்புக்குரியவர்களே, கல்வாரி மலையினுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, கல்வாரி மலையினுடைய அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்போம். அப்பொழுது தாபோர் மலையினுடைய உன்னதம், தாபோர் மலையினுடைய மாட்சி நாம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகும். ஜெபிப்போமா? அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்த இறைவா, உம்முடைய திருமகனும் எங்களுடைய ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு மலைக்கு சென்று தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தினார். இந்த மாட்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாட்சியை அனுபவிக்க முடியும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கின்றீர். நாங்கள் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நீர் தந்திருக்கின்ற கட்டளைகளை கைகொண்டு, குறிப்பாக எங்கள் சகோதர சகோதரர்களை அன்பு செய்து நாங்கள் வாழ்கின்ற பொழுது அந்த இறை அனுபவத்தை, அந்த உன்னத மாட்சியை நாங்களும் பெற முடியும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் இறைவா, அத்தகைய ஒரு அன்பு வாழ்க்கை வாழ எங்களுக்கு தேவையான அருளை தந்தருளும். அன்பு அன்னையே, சலே தாயே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் அன்பு செய்து வாழ எங்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்தருளும் தாயே. ஆமென்.
வீடையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசனும்பில் அர்ப்பணமாக நானும் வந்தே அர்ப்பணமாக நானும் வந்தேன் என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே உயிர்களெல்லாம் நானெல்லாம் அவரினிலே நான் தேடும் அமைதியெல்லாம். அன்புக்குரியவர்களே, உங்களிடதும் என்னுடையதுமான இவ்வலி எல்லாம் அல்ல விண்ணக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, எங்கள் இறைப்பற்றில் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்வது மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினிழட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம்மீது உம்முன் நடுங்கின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் மருகிறவர் ஆசி பேச்சவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்கள்
கடலிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயின் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருச்சபையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றும் பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் இதோ இறைவனின் சமரி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாகும். வாழ்வின் உச்சி இறைவா என் உள்ளம் வருவா.
இறைவாணி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வரவும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றி என் வாழ்வின் ஊற்றி இறைவாயினுள்ளம் வருவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவ் அருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்தவும் அடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பர் இயேசுவில் பிரியமானவர்களே, புனித சலேத்தனனுடைய திருத்தலம் கும்பகோணமறை மாவட்டம் வரதராஜம்பேட்டை பங்கில் கண்டியான்குப்பம் என்ற பகுதியில் அமைந்திருக்கின்றது. அன்னையினுடைய திருத்தலத்தினுடைய சிறப்பு தமிழ்நாட்டில் அன்னை காட்சி தந்த இடங்களில் இது ஒன்று. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அன்னை காட்சி தந்த இடங்களில் இது என்பது இதனுடைய இன்னொரு சிறப்பு. அன்னை காட்சி தந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற சலேத்தனனுடைய அந்த திருப்பீடத்திற்கு அநேக மக்கள் வந்து தங்களுடைய துயரங்களை சொல்லி அழுகின்ற பொழுது அன்னை அவருடைய துயரங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை சந்தோஷத்தில் நிரப்புகின்றார். சலேத்தன்னை என்றாலே துயரங்களின் அன்னை என்று பொருள். துயரங்களை தருபவளல்ல, மாறாக நம்முடைய துயரங்களை அவள் ஏற்றுக்கொண்டு நமக்கு சந்தோஷத்தை நிறைவாக தரக்கூடியவராக இந்த அன்னை இருக்கின்றார். அதனால்தான் இந்த அன்னையுடைய திருத்தலத்திற்கு வருகின்றவர்களிடம் பொதுவாக சொல்லுகின்ற ஒன்று, சலேத்தனை பார்க்க சந்தோஷமாக வாருங்கள், அன்னையினுடைய ஆசி பெற்று செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். நீங்களும் இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்து உங்களுடைய துயரங்களிலிருந்து விடுதலை பெற்று அன்னை தருகின்ற நிறைவான மன அமைதியை, மன மகிழ்ச்சியை பெற்று செல்ல அன்னையுடைய திருத்தலத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்னையினுடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை ஒரு நாள் நற்செய்தி பெருவிழாவானது நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. மாலை 6 மணிக்கு சிறிய தேர்பவனியும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் அன்னையினுடைய இந்த திருத்தலத்தில் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாதமும் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது. இந்த அன்னதானத்திற்கு பலரும் உதவி செய்கின்றார்கள். நீங்களும் நன்கொடை கொடுத்து உதவலாம். மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமைகளிலே மாதா மலையில் இருக்கின்ற அந்த கெபியில் திருப்பலியும் திருப்பலியை தொடர்ந்து நாட்டுப்புற கலை நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை முழு இரவு ஜெப வழிபாடு அன்னையினுடைய திருத்தலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்களும் பங்கு பெற்று இறைவனுடைய அருளை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அண்ணனுடைய ஆசீர் பெற்றவர்களாக நீங்கள் வாழுங்கள். அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக அன்னையுடைய திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்கின்ற அத்தனை உபகாரிகளுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். உங்களுக்காக நாங்கள் அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து ஜெபிக்கின்றோம். அன்னையினுடைய ஆசீர் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.